மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் நடுவணரசை கண்டித்து வாணியப்பாடியில் கண்களில் கருப்பு துணி கட்டி மக்கள் போராட்டம். சந்திராயன் 2 செயற்கைக்கோள் இந்த ஆண்டு இறுதியில் விண்ணில் செலுத்தப்படவிருப்பதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தகவல். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே ஆட்டுக்கொட்டகையில் காவலுக்கு படுத்திருந்த முதியவர் வெட்டி கொலை. மதுரை மேலூரில் சித்திரை திருநாளை ஒட்டி நடைபெற்ற மாட்டுவண்டி போட்டியை கண்டு மக்கள் உற்சாகம். சென்னை செங்குன்றத்தில் வணிக வளாக திறப்பு விழாவுக்கு வந்த நடிகை சமந்தாவை காண திரண்ட கூட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு ஊதுபைகள் பறக்கவிடப்பட்டதால் பதற்றம். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே குருவின் உடல்நிலை திடமாக இருக்கிறது என பாமக தகவல். காவிரி விவகாரத்தில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக மக்களை ஏமாற்றுவதாக து ராஜா குற்றச்சாட்டு. பெரம்பலூரில் நடைபெற்ற சாலை பணியாளர் சங்க மாநில மாநாட்டில் நிரந்தர ஊதியம் வழங்க வேண்டும் என தீர்மானம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இடதுசாரி அமைப்புகளும் மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என முத்தரசன் வேண்டுகோள். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.